ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பாகற்காயில் ஒரு கறி தான் பார்க்க போகிறோம். இதில் வந்து புளி, அதுக்கப்புறம் வெள்ளம் இதெல்லாம் போட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ண போகிறோம். இது என் மாமியார்ட்டே தான் கற்றுக்கிட்டேன். ஜென்ரலாக எனக்கு பாகற்காய் பிடிக்காது, ஆனால் இது மாதிரி பண்ணதுக்கப்புறம் எனக்கு கொஞ்சம் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா ஸ்வீட்டு, உப்பு, இனிப்பு, புளிப்பு எல்லாமே அதில் இருந்தது. ஸோ இது பண்ணுறதுக்கு இது மாதிரி நான் ரெண்டு பெரிய பாகற்காய் எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட சின்ன பாகற்காய் இருந்தாலும் அதையும் நீங்கள் எடுத்துக்கலாம். நல்லா வாஷ் பண்ணிட்டு நடுப்புற உள்ளது எல்லாத்தையும் விரையெல்லாம் எடுத்துடுறேன் முதல்ல. ஸோ இந்த மாதிரி நீள நீளமாக நம்ம கட் பண்ணிக்கிறோம். இது கொஞ்சம் நேரம் உப்பு தண்ணியில் கொஞ்சம் நம்ம ஊற வச்சிட்டோம்னா கொஞ்சம் கசப்பு போகும். அதனால நான் கொஞ்சம் கல்லுப்பை போட்டு கொஞ்சம் நேரம் வச்சிடுறேன். இதை ஒரு 30 மினிட்ஸ் இதுக்கப்புறம் வச்சுட்டு அதுக்கப்புறம் அதை புழிஞ்சு நான் ஒரு பேஷனில் கூட்டிட்டு டைரெக்டாக குக்கரில் வச்சு வேக வைக்க போகிறேன். நான் இன்னைக்கு சாதம் கீழே வச்சுருக்கேன், ரைஸ் வச்சுட்டு அதுக்கு மேலேயே இதை வைக்க போகிறேன். அது ஈஸியாக இருக்கும், ஒரே வேளையில் நமக்கு முடிஞ்சிடும். ரைஸ் பாகற்காய் ரெண்டுமே ஆகிடும். எப்பொழுதுமே சாதம் பருப்பு ஒன்றா வைப்பேன். ஸோ இன்னைக்கு பருப்பு தேவையில்லைங்கிறதுனால நான் பாகற்காயை வச்சுட்டேன் அதுலேயே. இந்த மாதிரி நான் வேலையை சிம்பிள் ஆக்கிக்கலாம். நம்ம இப்போ கடாயில் 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், கடுகு. கடுகு வெடிச்சதுக்கு அப்புறம் நம்ம உளுந்து போடுறோம் 1 டீஸ்பூன் அளவுக்கு. அப்புறம் பொடியான இருக்குன்னு இஞ்சி, அப்புறம் பச்சை மிளகாய், கருவேப்பிலை. உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. என்ன இதில் நம்ம வெள்ளை தண்ணியும் விட போகிறோம். இப்போ ஒரு 1/4 கப் அளவுக்கு புளித்தண்ணி விடுறேன் நான், கொஞ்சம் கெட்டியாக கரைச்சிட்டு. தேவையான அளவு உப்பு, புளித்தண்ணி கொஞ்சம் கொதிக்கும், கொஞ்சம் உங்களுக்கு கொதிக்கும் அந்த நேரத்தில் நான் 2 டீஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி போடுறேன். உங்கள்கிட்ட சாம்பார் பொடி இல்லைன்னா நீங்கள் மல்லித்தூளும் சில்லி பவுடரும் மிக்ஸ் பண்ணி போட்டுக்கலாம். அந்த சாம்பார் பொடி புளித்தண்ணி கொதிக்கும் போது நான் ஒரு 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு வெல்லம் போடுறேன். இதில் வந்து புளிப்பு, உப்பு, வெல்லம், காரம் எல்லாமே இருக்குங்க. அதனால் அந்த பாகற்காயோடு அது சேரும்போது ஒரு வித்தியாசமான டேஸ்ட்டு கொடுக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ அதெல்லாம் சேர்ந்து வந்த உடனே அந்த பாருங்க கரெக்டாக வெந்திருக்கு பாகற்காய். நான் ஒரு 3 விசில் விட்டு எடுத்தேன், கரெக்டாக வெந்திருத்து. அந்த பாகற்காயை நான் இதில் சேர்க்குறேன். இப்போ இது வந்து அது நல்லா மிக்ஸ் ஆகி கலந்து வரணும் ஒன்றா உங்களுக்கு. அந்த வெள்ளம், புளி, உப்பு எல்லாமே இதில் இறங்கும் நமக்கு. இப்போ அந்த பாகற்காயில் ஒரு 10 நிமிஷம் நீங்கள் நல்லா குக் பண்ணணும். ஏன்னா ஏற்கனவே பாகற்காய் குக் ஆகிருக்கு, இது ஒரு 10 நிமிஷம் வச்சா போதும். ஸோ இப்போ நமக்கு நல்லா ரெடியாக எடுத்தது. இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிடுங்க. வெள்ளம்லாம் போட்டதுனால கொஞ்சம் நேரம் கழித்து அது இறுகிடும் நமக்கு. ஸோ இப்போ சூப்பரான பாகற்காய் கறி ரெடி ஆகிடுச்சு. இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், இது ஒரு வித்தியாசமான டேஸ்ட்டாக இருக்கும். அந்த வெள்ளம், புளி, உப்பு இதெல்லாம் சேர்ந்து அந்த பாகற்காயில் ஒரு நல்ல டேஸ்ட் கொடுக்கும் நமக்கு. ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனே வந்து சேரும். ஸோ இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு நான் உங்களை சந்திக்கிறேன். பாய்.